ஊட்டில வந்து ஹில் டாப் தொட்டப்பேட்டை தான். ஸோ இந்த பீக் தான் ஊட்டி ரீஜன்ல ஹையஸ்ட் டாப் எண்ட். ஹலோ கைஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த சேனல். ஏ கைஸ், பார்த்தீங்கன்னா என்னடா வீடியோ ஸ்டார்டிங் இப்படி இருக்குது, பட் டைட்டில் வேறு மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான விலாக், பைக் எடுத்துகிட்டு வரல. ஸோ இது வந்து காலேஜ் பசங்களோட ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்திருக்கோம். ஸோ ஊட்டி, மஸ்னகுடி, பிளாக் தண்டர், ஈஷா டெம்பிள், இது மாதிரி நிறையா இருக்குது. ஸோ பார்ப்போம் எது எதெல்லாம் கரெக்டாக கிளிக் ஆகுதுன்னு தெரில. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பாட்ஸ் வந்து இந்த ட்ரிப்பில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோன்னா, நேற்று நைட்டே வந்து சென்னையிலேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ கரெக்டாக குன்னூர்கிட்ட இருக்கிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ குன்னூரில் தான் இருக்கிறோம். ஸோ இதுதான் குன்னூரில் வந்து எல்லோரும் இங்கே டீ குடிக்கலான்ட்டு பின்னாடி வந்திருந்தோம். ஸோ அங்கே டீ குடிக்கிற கடை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி இருந்தது. அந்த வீட்டு மொட்டை மாடில் வந்து நான் வாட்டிக்கு ஏறி மேலே வந்துட்டேன். ஸோ இங்கே இருந்தால் பார்த்தீங்கன்னா வியூ அல்டிமேட்டாக இருக்குது. ஸோ நம்ம காஃபி டீலாம் எதுவும் குடிக்காதனால பார்த்தீங்கன்னா இங்கே ஏறி வந்துட்டு சும்மா டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு டெம்போ இது மாதிரி பஸ்ஸில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ட்ராவல் பண்ணுறேன்னா அது இவ்வளோ லாங்கா, அப்படியே ஏறும்போது அப்படியே கிரிக்கலாகிட்டு அப்படியே ஆஃப் பாயில் வாமிட்லாம் வந்து அப்படியே அப்பா பைக்கில் போகிறேன்னா அதனால என் பஸ்ஸில் ஏறக்கூடாது, இதிலலாம் ஏறவே கூடாது. ஓகே, இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3 to 4 days கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டு ஊட்டி சுற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து மஸ்னகுடி, மஸ்னகுடி போயிட்டு அந்த சைட்லாம் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது, அது எல்லாமே சுற்றி பார்த்துட்டு. ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஊட்டி மஸ்னகுடி ஃபஸ்ட் டைமு. நம்ம இது வரைக்கும் ஊட்டி மட்டும்தான் வந்திருக்கோம், மஸ்னகுடி நம்ம போனதில்லை. எனக்கும் மஸ்னகுடி தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ மஸ்னகுடியில் ஸ்டே பார்த்திங்கன்னா ஊட்டியில் தான் நம்மளோட ஸ்டே, 3 days ஸ்டேவும் ஊட்டியில் தான். பட் இங்கேருந்து மஸ்னகுடி போயிட்டு அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு வரப்போகிறோம். ஸோ இந்த விலாக் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நினச்சிக்கோங்களேன். நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு விலாக் வந்திருக்காது. இந்த மாதிரி ஃபுல் டைம் கையில் கேமரா ஊற்றிக்கிட்டு சுற்றிட்டு நம்ம ஃபுல் டைம் மோட்டர் வ்ளாகிங் தான் பண்ணியிருப்போம். பட் இந்த தடவை வந்து ஃபுல் டைம் வ்ளாகிங்கில் நிற்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 10 பேர் வந்திருக்காங்க, எல்லோரும் டீ குடிக்கிறதுல வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம அதெல்லாம் அந்த பழக்கம்லாம் இல்லைல்ல. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு கேமரா வைத்து சரி வீடியோ ஆரம்பிச்சிருவோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே 3 years கழிச்சு காலேஜ் பசங்க எல்லாருமே மீட் பண்ணியிருக்கோம். ஆனால் நடுவில் மீட் பண்ணால் சும்மா ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி அப்படின்ட்டு, பட் ஒரு கெட் டுகெதராக எங்கேயும் வெளில போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐ திங்க் இதே இது ஒரு லாஸ்ட் 3 years பேக் வந்து பார்த்திங்கன்னா 4 years பேக் வந்து நாங்கள் காலேஜ் ஃபைனல் இயர் 2018 நாங்கள் ஃபைனல் இயரில் வந்து இதுக்கு போயிட்டு வந்தோம், கேரளா ட்ரிப்பு, காலேஜ் ட்ரிப்பு. ஸோ அதுதான் எங்களோட கடைசி ட்ரிப்பு. நான் எல்லோரும் ஊட்டி மஸ்னகுடி வந்திருக்கோம். இதில் கூட பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜ் எங்களோட கேங்கு, ஸோ மொத்த கிளாஸும் வரல, எங்களோட கேங் மட்டும் ஒரு 10 பேர்கிட்ட வந்திருக்கோம். ஆனால் எங்கள் கேங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பேர் மிஸ்ஸிங்கு. ஸோ அவங்களாம் பார்த்திங்கன்னா வேலைனால இவங்களே நிறைய பேர் வேலைக்கு லீவ் போட்டுட்டு தான் வந்திருக்காங்க. இந்த ட்ரிப்பு பார்த்திங்கன்னா ஆரம்பித்ததுலேருந்தே ஒரு விதமாக கோளாறு மாதிரி தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் இங்கே ஃபைன் நிறைய இடத்துல போட்டுட்ருக்காங்க, மாஸ்க் போடாட்டி ஃபைன். இதை பார்த்திங்கன்னா சுற்றி முற்றி ஆள் இல்லை, இது ஒரு வீடு, ஒரு ப்ராப்பர்ட்டி மேலே வெயிட் நின்று சும்மா வீடியோ எடுத்துட்ருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே மாஸ்க் போடாமல் இருக்கேன். நீங்கள் பஸ்ஸுக்குள்ளே உட்காந்திங்கனாலும் மாஸ்க் போடணும். ஒரு பஸ்ஸுக்கு மினிமம் டெம்போ இந்த மாதிரிலாம் 7 பேர் தான் அலவுடு, அதுக்கு ஒரு ஃபைனு, மாஸ்க்குக்கு ஒரு ஃபைனு, அதுக்கப்புறம் வேறு எதுக்கு ஃபைன் கட்டணும், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தா ஒரு ஃபைன். ஃபைனுக்கே இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்கு மேலே கட்டியிருப்போம். ஸோ ஒன்றும் எவ்வளோ ஃபைன் நாங்கள் கட்ட போகிறோம் என்ன பண்ண போகிறோன்றது ஒன்றும் தெரியல. எல்லோரும் டீ குடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் குடிச்சிட்டாங்களா இல்லை வெயிட் பண்ணிட்டுருக்கானுங்களான்னு தெரில. ஸோ ரூமுக்கு போவோம். ரூமுக்கு போயிட்டு இன்றைக்கி கொஞ்சம் லோக்கலில் இருக்க இடம்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்ருக்கோம். லட்சி இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்ட்டு எல்லோரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம். We're broken, it's tragic, we're not all elastic, but maybe there's magic, believe you could have it, and I know of sadness, the anxious and panic, the infinite vastness of all that is blackness. So guys, at last room ku vandu reach aayitam, or 1 hour ku munadi room ku vandom. So ipo vandu pathina return ready aayite ஊட்டியை சுற்றி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ நான் ரெடி ஆகிட்டேன், எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ரூம் பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த ஊட்டி கிட்ட தான் எடுத்துருக்கோம். ஸோ பஸ் ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் இப்படி உள்ளே எடுத்துருக்கோம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூம் வந்து இதுதான் நம்ம ரூமு. அப்படியே சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா எல்லோரும் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆஃப்லாம் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம்லேருந்து அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா இருங்க ப்ளீச் ஆகுது. அப்படியே ரூம்லேருந்து வெளில பார்த்தீங்கன்னா வியூ அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நைட்டு சிட் அவுட்டு அல்டிமேட்டான சிட் அவுட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டேபிள் போட்டு கொடுத்துறேன்ட்டாங்க. நைட்டு சிட் அவுட்டுக்கு லைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே ஒரு என்டையர் ஊட்டி, என்டையர் ஊட்டிலாம் சொல்ல முடியாது, ஓரளவு ஊட்டி வந்து ஓரளவு மேஜராக இங்கே ஃபுல்லாக கவர் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி பேக்கில் ஒரு இல்லு இருக்குது, எனக்கு தெரியலையா பாருங்க, பேக்கில் ஒரு இல்லு. இது மேலே ஏறி போகலாம் நமக்கு, ஆனால் பட் இங்கேயே இருந்துக்கவங்க தான் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பெரிய இடம் கொடுத்துருக்காங்க நமக்கு ஹோட்டல்லாம். ஓகே, ஒன்றும் ரெண்டு மூணு பேர் ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன பிளான்னு பார்த்தீங்கன்னா டூவர்ட்ஸ் நம்ம இந்த சைடு, அந்த அவலாஞ்சி தொட்டப்பேட்டா இந்த சைடு வந்து நம்ம போய் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாளைக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ரா வாட்டர் ஃபால்ஸு. நம்மளோட ஆல்ரெடி பழைய ஊட்டி வீடியோலேயே நான் அது எல்லாமே பண்ணியிருப்பேன், பட் என்னென்னா அது வந்து பியூர் மோட்டோ லாகிங்காக இருந்திருக்கும். இந்த வந்து வேறு ட்ராவல் லாகிங் மாதிரி இருக்கும் நமக்கு. இப்போ பார்ப்போம் என்ன டிஃப்ரென்ஸ், இதாக ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து இப்படி ட்ரை பண்ணுறது எப்படி வருதுன்றது, அவுட்புட் வந்து எப்படி வெளியில் வரப்போகுதுன்னு தெரியல. லட்சி நல்லா வரும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணுவோம். ஓகே, நான் வந்து எல்லோரும் கிளம்பிட்டு கீழே இறங்கிட்டு பஸ்ஸில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வேன் வந்து வந்த வேனை வந்து நான் காட்டில் அப்படியே காட்டணும்னு நினச்சேன், அப்படியே மறந்துட்டேன். ஸோ வந்து வந்த வேனை காட்டுறேன். ப்ளஸ் இன்றைக்கி வந்து பசங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கானுங்க. ரெடி ஆகிட்டு வந்துட்டோன்னே எல்லோரையும் காட்டுறேன். பிகாஸ் நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா எல்லோரும் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்தோடனே டயரில் வந்து அப்படியே ஆஃப் ட்ரௌசர் அரை ட்ரௌசர் அப்படி வந்து ஏறி வந்தனால யாரும் கேமரா முன்னாடி வரலை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு வருவானுங்க. அப்போ வந்து நம்ம கேமராவில் பார்ப்போம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேனை காமிச்சிடறேன் இங்கேருந்து. ஸோ பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம வந்தோம் ட்ராவலர். ஸோ இந்த ட்ராவலரில் தான் வந்தோம். Hi guys. ஓ எஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இப்போ ஊட்டி, நாங்கள் இங்கே பாருங்க ஊட்டிக்கு வந்துருவோம் பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். போட் ஹவுஸ் நம்ம ஃபேன் பேர் போட் ஹவுஸா? போட் ஹவுஸ் போட்டே காணோம். போட்டிங் 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 தாம வரும். ஓ எஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ போட் ஹவுஸ் வந்திருக்கோம் இங்கே. ஸோ இங்கே போட்டிங் போயிட்டு இன்றைக்கி டைம் ஆல்மோஸ்ட் என்னென்னா ஒரு டுபாகூராக ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க சாப்பிட்லான்ட்டு வச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா பில்லு மட்டுமே 1500 ஆச்சு எல்லாருக்கும் சேர்த்து. ஆனால் ஃபஸ்ட்டு ஃபுட்டு இருக்கலே சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு ஃபுட்டு புழுகுறாங்க அத்தனையும் புழுகுறா. சரி ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. சாப்பாடுலாம் நல்லா இல்லை, நல்லா இல்லைன்னா நானும் சொல்கிறேன். ஃபுட்டு நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறேன். நம்மளை நிறைய ஏமாத்துறாங்க. ஏமாத்துறாங்க. போட்டிங்க்கு வந்து வந்துடும் சொன்னாங்க நாலு பேர். உதயா, கணேஷ், ஜெகதீஷ் வயசானவர் அவர் தான். நம்ம தான் கண்ட்ரோல், ஆல் கண்ட்ரோல் நம்ம கையில். கண்ட்ரோலே எங்கள் கையில் தான். ஸோ நாங்கள் தான் இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்னொரு நாலு பேர் வர போட்டு ஒன்று வருது, ப்ளஸ் ரெண்டு பேர் வந்து ஒரு ஐடியா இருக்குது எங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரோட் ரேஜ் மாதிரி நடக்க போகுது தண்ணியில். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நல்லா நடக்கும். வெயிட் இருந்து அவனுங்களும் வரட்டும்டா, நீ வேறு ஆர்வத்தில் வேகமாக மிஸ்ட்டு போகிற. வா வா வா, கிட்ட வா கிட்ட வா. ஓ எஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கு டோ பண்ணி பார்த்துருப்பீங்க, கார் டோ பண்ணி பார்த்துருப்பீங்க, போட்டு டோ பண்ணிட்டு வரோம். ஸோ பாருங்கள் அந்த கயிறுலேருந்து இந்த வண்டிக்கு கயிறு. இப்போ போட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டோம். வெளில வந்தனே சர்ப்ரைஸாக வந்து இது வாங்கியிருக்கிறோம். ஸோ ஊட்டி கேரட். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இங்கே தான் வந்து பக்கத்தில் எங்கேயோ கேரட் இது இருக்கான் தோட்டம். ஸோ அங்கே தான் பறிச்சிடும் நிறையா இங்கே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கள்ளி செடின்னு வாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நிறைய டிசைன்ஸில் வந்து இருந்தது. ஸோ அதுவும் பை பண்ணியிருக்கோம். அது வந்து நான் ரூமுக்கு போய் காட்டுறேன் ஃபஸ்ட்டு. நம்ம இதை வந்து டேஸ்ட் பண்ணிடுறோம் இன்றைக்கி வந்து. இப்போ பஸ்ஸில் வந்து நெக்ஸ்ட் வேறு ஒரு ஸ்பாட்டு போகிறோம், கர்நாடகா கார்டனாக. ஸோ அங்கே தான் போகிறோம். அங்கே போகிற வழி வரைக்கும் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தி ஸ்நாக்ஸ். இல்லை தொட்டப்பட்ட வரலையே. இப்போ கரெக்டாக நம்ம தொட்டப்பட்ட பீக் கிட்ட வந்திருக்கோம். ஸோ என்னன்னா உள்ள விடலை பீக் கிட்ட, அது வரைக்கும் கொஞ்சம் மேலே வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளைமேட் பேக்கில் வாடுற லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது கிளைமேட்டு. அப்படியே ஒரு ஃப்ரீசிங் இது. ஆக்சுவலாக ஊட்டியில் வந்து ஹில் டாப்னு பார்த்தீங்கன்னா தொட்டப்பேட்டை தான். ஸோ இந்த பீக்கு தான் ஊட்டி ரீஜன்லே ஹையஸ்ட்டு டாப் எண்டு. ஆக்சுவலாக ஊட்டியோட கிளைமேட்டு இங்கே தொட்டப்பேட்டில் தான் ஃபீல் ஆகுமே. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகியாக, பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாகியாக தான் இருக்குது. உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட் ஃபார்ம் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லோரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருக்கோம். இங்கே எதுவும் வியூ பாயிண்ட் அப்படிலாம் இல்லை. கீழே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டு.
ஸோ அந்த எஸ்டேட் மேலே தான் நிற்கிறோம். ஃபுல்லாக கீழே வரைக்கும் டவுன் வரைக்கும் இருக்குது, பட் அது நம்மளால் இங்கேருந்து பார்க்க முடியல. ஸோ அவ்வளோ மிஸ்டு ஃபார்ம் இங்கேருந்து எனக்கு மேக்ஸிமம் 50 meters தான் கண்ணு தெரியுது. ஓகேஸ் பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டைம் அரௌண்ட் 7:30 மேலே ஆயிடுச்சு. இன்றைக்கி டே 1 பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க லோக்கல் ஸ்பாட்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். பார்த்திங்கன்னா இப்போ ரூமுக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். நாளை காலைல ஏர்லி மார்னிங் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் ஒரு 7:00 பார்த்தீங்கன்னா ஊட்டி டு மசினக்குடி. ஸோ மசினக்குடி வந்து இங்கே வந்து கிளம்புறோம். என்னடா புதுசு புதுசாக லைட்டு போடுறீங்க? ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டிங் சூப்பராக இருக்குதா, அப்படியே மூஞ்சி என் மூஞ்சியே எனக்கு பளிச்சுன்னு தெரியுது. லைட்டிங் இல்லாதனால தான் நம்ம கருப்பாக தெரியணும், லைட்டிங் தான் வெள்ளையாக தெரியும் போல. ஸோ நாளைக்கு வ்ளாக் பார்த்தீங்கன்னா மசினக்குடி போகிறோம். ஸோ அது வந்து எப்படி எக்ஸைட்டிங்காக இருக்க போகுதுன்னு தெரில. ஸோ என்னடா போகிறப்ப வந்து மசினக்குடி ஒரு ரூட்டு பிளாக் பண்ணிட்டாங்க, ஆக்சுவலாக போகிற ரூட்டு. ஸோ அதனால் நம்ம வந்து கூடலூர் வழியாக ஒரு 50 kilometers வந்து சுற்றிட்டு போய் முதுமலை வழியாக போய் மசினக்குடி போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம ஒரு ரிசர்வ் ஏரியா வழியாக வரப்போகிறோம். ஸோ அதுக்கு பர்மிஷன்லாம் கேட்டிருக்கோம். கிடச்சிருச்சுன்னா நாளைக்கு வீடியோ வந்து அல்டிமேட்டாக இருக்கும் போது. ஸோ கைஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா ஆனால் எனக்கு இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் டயர்டுனே இல்லை. எப்பயுமே பைக்கில் வந்து வந்து நமக்கு கரெக்டாக எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அப்படியே செம்ம டயர்டாக இருக்கும், தூங்கலாம்னு தோணும். இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா டயர்டே இல்லை, வண்டியிலே உட்காந்துட்டு போகிறோம். போகிறப்ப ஒவ்வொரு ஸ்பாட்டு இறங்குறோம், இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அப்படியே கப்ச்சிப்பில் வந்து வண்டியில் உட்காருமா. ஸோ ஒரு டயர்டு ஒரு ஃபீலே இல்லை. ஸோ கேஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன்.